நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின் தம்பி ஸ்காட்லாந்துக்கு போகவே இல்லை. அஸ்வினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. பாட்டி பாட்டி அம்மா அம்மா கிட் கிட் அம்மா கப் சின்ன அத்த அத்த சொல்றதெல்லாம் உண்மையா? உன அக்கா ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே. நான் இப்ப நல்லா தான இருக்கேன். ஆமாக்கா, இது உண்மைதான். எப்படி எப்படி நான் இதெல்லாம் எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சிருந்தும் எங்கள்கிட்ட ஏன் மறைச்சிங்க? இங்க பாரு அஜய், நான் எத்தனை தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா அது ஒரு பெரிய கதை அஜய், அது ரொம்ப பெரிய கதை. ஆனா உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. எத்தனை தடவை நானும் நினைச்சேன் இந்த விஷயத்தை எல்லாம் ஃபேமிலி முன்னாடி அவுட் அண்ட் ஓபன்ல கொண்டு வரணும்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்த கிழிஞ்ச புடவை என்ன தடுத்து நிறுத்தினா. அஸ்வின் தம்பிய காப்பாத்துறதுக்காக நான் இவளுக்கு நிறைய ஹெல்ப் கூட பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம்தான் எனக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் மாறி போச்சு. அண்ணா, உங்களை கிட்னாப் பண்ணது யார? எங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம இருந்தது சொல்லுங்க. அண்ட் ஸ்ருதிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள்னா? அஜய், இந்த விஷயம் ஏன் யாருக்குமே தெரியலன்னா என்ன கிட்னாப் பண்ணவங்க இந்த விஷயம் வெளியில போகாத மாதிரி பண்ணாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, உன்னை எதுக்காக அவங்க கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லு தம்பி. பாய், எங்களுக்கு போன் பண்ணி பணம் வேணும்னு கூட கேட்கலையே. அவங்க பணத்துக்காக இந்த வேலையை பண்ணல அத்த, ஏன்னா அவங்களோட நோக்கமே வேற. ஸ்ருதி, என்ன பேசிட்டு இருக்க ஸ்ருதி? அவங்க நோக்கம் வேற ஏதோ சொல்ற. அவங்க அஸ்வினை கொல்லணும்னு நினைச்சாங்க, அது ஒண்ணுதான் அவங்களோட நோக்கம். கிழிஞ்சு போடவே உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்ப இந்த விஷயத்தையும் சொல்லு, இந்த வேலையை பண்ணவங்க யாரு?
அவங்களுக்கு அஸ்வின் மேல என்ன விரோதம்? அவனை எதுக்காக கொலை பண்ணனும் நினைக்கறாங்க? அக்கா இப்ப நான் சொல்ல போறேன் இந்த உண்மையை கேட்டா நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. உங்க மனசு ரொம்ப காயப்படும். ஆனா இதுக்கு மேல என்னால இதை மறைச்சு வைக்க முடியாது. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் உண்மை என்னன்னா அக்கா கிழிஞ்சு போடுவேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ராமாயணத்தை ஆரம்பிக்காத. அஸ்வின் தம்பி நீ சொல்லுப்பா, எதுக்காக உன்னை கிட்னாப் பண்ணாங்க? எதுக்காக அந்த கிட்னாப் சொன்ன கொல்ல நினைச்சாங்க? அந்த வேலையை பண்ணவங்க எங்கதான் இருக்காங்க? இந்த ரூம்ல நம்ம கூட தான் இருக்காங்க. கரெக்ட் அனுஷா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கரெக்ட் அனுஷா. என்ன ஸ்ருதி, என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க எத்தனை பொய் சொன்னாலும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உங்களை பத்தின உண்மையை நான் எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன். நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களை பத்தி போத நிறுத்துங்க ஸ்ருதி. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களால என் புருஷனை பத்தி எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னோட சின்னவ. ஹலோ, ஹாய், பாய் பாய். அர்த்தம் இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? எப்படி உங்களால என் மேல இவ்வளவு கீழ்த்தரமான பழைய சுமத்த முடியும்? நான் ஒண்ணு உங்க மேல பழி சுமத்தல. நான் சொல்றது உண்மை. இது எல்லாமே ஷாமோட பிளான் தான். அப்புறம் நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்? எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இது தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. அக்கா நான் சொல்றது உண்மை. அம்மா சுருதி, என்னமா பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையா, என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. மாப்பிள்ளை இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாரு. பாட்டி, நான் சொல்றது உண்மை. பாட்டி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ஆளுங்களை விட்டு அஸ்வினை கிட்னாப் பண்ண வச்சதை இவர் தான். எங்க பார்க்கிழிஞ்சு போடவேன். நானும் உன் கூட சேர்ந்து அந்த கிட்னாப்பர்ஸ் பத்தி
க்ளூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல ஸ்ருதி. மாப்பிளைய சந்தேகப்படுற மாதிரி ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இருக்கத்த நிறைய விஷயம் இருக்கு. அத நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கத்த. அவர் இங்க இந்த வீட்ல இருந்துகிட்டு அஸ்வினை கிட்னாப் பண்றதுக்கான பிளான போட்டுருக்காரத்த. அவர் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காரு. அத ஞாபகம் இருக்கா? அந்த ஏர்போர்ட் டேப்ல நம்ம பார்த்தோமே, அஸ்வினை யார ஏர்போர்ட் விட்டு வெளியில கூட்டிட்டு போவாங்களே. ஆமா நாம பார்த்தோம். ஆனா அந்த டேப்ல மாப்பிளைய நான் எங்கேயுமே பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது மாப்பிளை தான் இதெல்லாம் பண்ணார்னு எப்படி சொல்ற? ஆமா ஸ்ருதி, எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி உங்களால இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஏன்னா உங்களுக்கு இந்த எல்லா சொத்தும் வேணும், அதுக்காக தான் இப்படி பண்ணீங்க. அதனால தானே இந்த ஏமாத்தி அந்த பொய்யான பேப்பர்ஸ்ல அஸ்வின் கிட்ட சைன் வாங்க வச்சீங்க. அதுல என்ன இருந்துச்சு? அஸ்வின் தன்னோட சொத்து ஃபுல்லா உங்க பேருக்கு மாத்தினதா இருந்தது. இதெல்லாம் போய் இவங்க ஏதோ உளறாங்க. ராணியம்மா, நான் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போறேன்? நான் சொல்றது பொய்யும் இல்ல, நான் எதுவும் உளறல. அந்த பேப்பர்ஸ்ல அஸ்வின் கிட்ட கையெழுத்து வாங்க சொல்லி அன்னைக்கு நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க. என்ன நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொன்னா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து காட்டுங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அது என்கிட்ட இல்ல, நீங்க அந்த பேப்பர்ஸ் திருடிட்டீங்க. அதுவும் அஸ்வின் லண்டனுக்கு கிளம்பின அன்னைக்கே நீங்க அதை திருடிட்டீங்க. அதுக்கு அப்புறம் அவரை நீங்க கிட்னாப் பண்ணிட்டீங்க. ஸ்ருதி, உங்களுக்கு மூளை குழம்பி போடிச்சுன்னு எனக்கு தோணுது. பாருங்க ராணியம்மா, அர்த்தமே இல்லாம ஏதோ பேசுறாங்க. ஸ்ருதி, போது நிறுத்துங்க. இதோட விளைவுகளை பத்தி யோசிக்காம இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களையே அறியாம நீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். நான் பேசுறது எல்லாமே தெரிஞ்சுதா பேசுறேன்க்கா. கொஞ்ச நாள் வரைக்கும் அஸ்வினை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. நாம எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருந்தோம். அப்ப இவர்தான் அஸ்வினை நம்ம கிட்ட பேச வச்சாரு. இல்லனா நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ல. அஸ்வினை எந்த இடத்துல வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப இவங்க அஸ்வினை அங்கிருந்து கூட்டிட்டு போய் வேற இடத்துல வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நமக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் இவர நமக்கு அனுப்பி வச்சது. அஸ்வின் நமக்கு அனுப்பல. ஸ்ருதி, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இத உங்களால நிரூபிக்க முடியுமா? எனக்கு எதிர உங்ககிட்ட ஒரு ஆதாரமாவது இருக்கா? என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. உங்க ஷூல அன்னைக்கு ரத்தக்கரை இருந்துச்சுல, அது அஸ்வினோட ரத்தம். அக்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு திடீர்னு வந்து உங்ககிட்ட அஸ்வினோட பிளட் குரூப் என்னன்னு கேட்டேன்ல? அஸ்வினோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவா தானே இருக்கும்? அப்படி எல்லாம் இருக்காது ஸ்ருதி. சின்னாவோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அதை எதுக்காக உங்ககிட்ட கேட்டேன்னா, ஷாமோட ஷூல இருந்த அந்த ரத்த கரை அஸ்வினோட தான் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். நான் என்ன சந்தேகப்பட்டேனோ அது சரியா இருந்துச்சு. அது அஸ்வினோட ரத்தம்னு அன்னைக்கே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சின்னாவோட ரத்தம் ஏன் ஷூ மேலையா? நான் தான் சின்னாவை மீட் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு, இதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ண கொடுத்தேன். ஸ்ருதி, நீங்க தேவையில்லாம எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க. ராணியம்மா, நான் எதுவும் பேசலங்கிறதுக்காக இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாமா? அட, பிளட் குரூப் ஒண்ணுங்கிறதுனால அது சின்னாவோட ரத்தமா இருக்க முடியுமா? ராணியம்மா, நான் ஒரு லாயர்னு உனக்கு தெரியும்ல. என்னோட வேலை விஷயமா நான் போலீஸ் ஸ்டேஷன், மார்ச் ஒரே ஹாஸ்பிட்டல், அங்க இங்கேயும் போவேன். அங்க ஏதாவது ரத்தம் ஷூல பட்டிருக்கும். இத பாருங்க ஸ்ருதி, நீங்க என்னோட ரூமுக்கு வந்தீங்க. ராணியம்மா கிட்டயும் என்கிட்டயும் அனுமதி கேட்கல வந்து என்னோட ஷூவை செக் பண்ணி பாத்துருக்கீங்க. அத நீங்க என்கொயரி பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் பாத்தீங்க. இத நீங்க எப்படி செய்ய முடியும்? தயவு செஞ்சு இவர் சொல்றத நம்பாதீங்க. இவரோட உண்மையான முகமே பொய் எல்லாத்தையும் உண்மையாக்குறது தான். தயவு செஞ்சு என்ன பாருங்கக்கா, நான் சொல்றேன்ல. ஸ்ருதி, ஒருவேளை உண்மைய பொய்யா நான் மாத்தி பேசினா அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. இப்படி ஏதோ கற்பனை பண்ணி பேசுறீங்களே, இதை தவிர உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இது உங்களால நிரூபிக்க முடியும்? ஆதாரம் இருந்தது. அந்த போட்டோஸ், அந்த உயிர் எல்லாமே அந்த போன்ல இருந்தது. ஆனா அஸ்வினை காப்பாத்துறதுக்கு போனல, அப்ப அந்த போன் இவர் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ருதி, ரொம்ப நல்லா இருக்கு.
உங்ககிட்ட ஆதாரத்தை விட அதிகமா காரணங்களும் பழியும் தான் இருக்கு. அப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு காரணமா தோணுதா? அப்ப சரி, இது எல்லாம் பண்ணது நீங்க தானே, என்னால கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அஸ்வினோட பாஸ்போர்ட் உங்ககிட்ட தானே இருக்கு? அன்னைக்கு பூஜை நடந்த அன்னைக்கு அந்த பாஸ்போர்ட் உங்க பிரீஃப் கேஸ்ல நான் பார்த்தேன். ஸ்ருதி, ஏற்கனவே இவ்வளவு பேசிட்டீங்கல்ல, அந்த பாஸ்போர்ட்டை வச்சு நான் என்ன பண்ண நினைச்சேன்னு நீங்களே சொல்லுங்க. அதுலயும் ஸ்காட்லாந்துக்கான இமிக்ரேஷன் சீலியா போட பார்த்தேன். நீங்க அத தான் பண்ணனும்னு நினைச்சீங்க. நீங்க டிராவல் ஏஜென்ட் கிட்ட பேசுறத நான் ஏ காது பட கேட்டேன். ஸ்ருதி, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி தேவையில்லாம ஏதோ யோசிச்சு எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க. எங்க ரெண்டு பேரோட அனுமதி இல்லாம எங்க ரூமுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு தெரியாம சர்ச் பண்ணிருக்கீங்க. என்னோட பொருளை எல்லாம் தொடறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எப்படி நீங்க அஸ்வினை கிட்னாப் பண்ணி அவரை கொலை பண்ணனும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நான் எப்படி இருக்க? நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ருதி, ஸ்ருதி, யூ டிட் இட் அண்ட் ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படியோ பாவினா நீங்க சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க சரியான நேரத்துக்கு இங்க வந்துட்டீங்க. இது என்னோட அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன்ல. நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. உண்மை என்னன்னு சொல்லுங்க. அஸ்வினை கிட்னாப் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. யாரும் என் பேச்சு நம்பல. தயவு செஞ்சு இவர் சொல்றதையாவது நம்புங்க. அக்கா, கிருஷ் இங்க வந்ததுல இருந்து எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாரு. அஸ்வினை கண்டுபிடிக்க எல்லா உதவியும் அவர் செஞ்சாரு. கிருஷ், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. இத பண்ணது யாருன்னு தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. உண்மை என்னங்கிறத இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. தயவு செஞ்சு எல்லா உண்மையும் இவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க கிருஷ். ஆமா, ஸ்ருதி சொல்றது எல்லாமே உண்மைதான். இதெல்லாம் பண்ணது ஷாம் மாமா தான். அப்புறம் பாவினை கிட்னாப் பண்ணது மாமாவோட வேலை தான். ஷாம் மாமா. ஸ்ருதி மாதிரியே உங்களுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க சும்மா என் மேல பொய் பழி சுமத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க மாமா. நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா எனக்கும் ஸ்ருதிக்கும் உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். அட, என்ன உண்மை? எதை பத்தி பேசுறீங்க? உண்மை உண்மை தானே ஸ்ருதியும் அப்ப இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உண்மைக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லையே. போதும் மாமா, போதும். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஸ்ருதியை அக்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது மாமா, உங்களால ஸ்ருதி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானு, எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கானு. அப்படியா? என்னாலயா? சரி, அதையெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இவங்க என்னதான் பொறுத்துக்கிட்டாங்க? ஷாம் மாமா, ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன பேச வைக்காதீங்க.
You know very well and I know also. Shruti சொல்றது உண்மைனு உங்களுக்கு தெரியும். என்ன கேக்குது? ஸ்ருதி அர்த்தமே இல்லாம ஏதோதோ பேசிட்டு இருக்காங்க. அது உண்மைனு சொல்லி அவங்க உங்ககிட்ட ஏதோதோ சொல்லி இருப்பாங்க. அத நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க கேக்கே. அது உண்மை இல்ல. நீங்களே கொஞ்சம் யோசிங்க. ஸ்ருதி உங்ககிட்ட சொன்ன விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இல்ல. அப்படிலாம் உனக்கு கிடையாது மாமா. நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாத்துர்க்கேன். அவன் கேட்டிருக்கேன் கூட. அப்படியா? என்னதெல்லாம்? அத நானும் தெரிஞ்சுக்கணும். என்ன பாத்தீங்க? என்ன கேட்டீங்க? நீங்க டிராவல் ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசுறத நான் பார்த்தேன். பாஸ்போர்ட்ல ஸ்காட்லாண்டோட இமிகிரேஷன் ஸ்டாம்ப் வேணும்னு கேட்டிங்க. அப்பதானே எல்லாரும் கோவின் ஸ்காட்லாண்டுக்கு போனதா நம்புவாங்க அதானே? இத நீங்க எங்க கேட்டிங்க? ஐ மீன் அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? ரைட் பிஹைண்ட் யூ மாமா. உங்க பின்னாடி தான் நான் இருந்தேன். ஆண்டி நீ ரோம்